வணக்கம். லீகல் புக்கு என்ற இந்த சேனல் மூலம் அனைவரும் சட்டம் பற்றிய சங்கதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடிப்படையில் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. சிவில் நீதிமன்றங்களில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் முன்சிபல் கோர்ட், சப்கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், உயர்நீதிமன்றம், இப்படி உள்ள நீதிமன்றங்களில் சிவில் வழக்குகளில் தீர்ப்புகள் பகரப்படுகின்றன. அதாவது ஜட்ஜ்மெண்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிரிமினல் கோர்ட்லேயும் வந்து ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. கிரிமினல் கோர்ட்டில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் சிவில் கோர்ட்டில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டும் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதாவது இப்போ சிவில் வழக்குகளில் ஜட்ஜ்மெண்ட்டு டிகிரி ஆர்டர்ஸ் கோர்ட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுனா என்ன? சிவில் கோர்ட்டில் டிகிரின்னு சொல்லுவாங்க, டிகிரின்னா என்ன? அதே மாதிரி சிவில் கோர்ட்டில் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அப்படின்றது குறித்து நான் ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கேன். பட் இருந்த போதிலும் இன்னும் தெளிவான விளக்கங்கள் தேவை என்று பல நண்பர்கள் கேட்டுக்கொண்டது இருக்கணுங்க. இப்போது சிவில் வழக்கில் தீர்ப்பு எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, டிகிரின்னா என்ன, ஆர்டர்ஸ்னால் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி சிவில் கோர்ட்டில் வழக்குகள் எப்படி தாக்கல் செய்யப்படுகிறது, அதன் மீது எவ்வாறு தீர்ப்புகள் பகரப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அது முன்சிபல் கோர்ட்டாக இருக்கட்டும், சப் கோர்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கட்டும், யார் வழக்கு தாக்கல் செய்கிறாரோ இஸ் கால்ட் அஸ் பிளைண்டிஃப், அதாவது வாதி என்று சொல்வார்கள். யாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறதோ அவர் பிரதிவாதி, அதாவது டிஃபண்டன்ஸ், ரெஸ்பாண்டன்ஸ் என்று சொல்லுவாங்க. இப்போது பிளைண்டிஃப், அதாவது வாதி, பிரதிவாதிக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கு எப்படி இருக்கலாம்? தன்னுடைய சொத்தை விளம்புகை செய்ய வேண்டி டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் சூட்டாக இருக்கலாம், அல்லது ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் பார்ட்டிஷன் டிவைட் பண்ண சொல்லி பார்ட்டிஷன் சூட்டாக கேட்டிருக்கலாம், அல்லது சேல் அக்ரிமெண்ட் போட்டு சேல் அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுனால சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், அல்லது டிஃபண்டண்ட்டு ஒரு அமௌண்ட்டை பிளைண்டிஃபிகிட்ட வாங்கிட்டு டிஃபண்டண்ட்டுக்கு பே பண்ணாமல் இருக்கலாம், அதனால் பிளைண்டிஃப் வந்து ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டு டிஃபண்டண்ட்டுக்கு எதிராக போட்டிருக்கலாம், அல்லது ட்ரஸ்ட் மெம்பர்ஸுக்கு இடையில் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வந்து அதன் அடிப்படையில் ட்ரஸ்ட்டு சூட்டு போட்டிருக்கலாம். இப்படி பிளைண்டிஃப் டிஃபண்டண்ட்டுக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கு முன்சிபல் கோர்ட்டில் இருக்கலாம், சப் கோர்ட்டில் இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கலாம். முன்சிபல் கோர்ட்னா என்ன? வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ பிலோ 1 லேக் இருந்தால் முன்சிபல் கோர்ட்டில் போடலாம். எபோவ் 1 லேக் to 10 லேக்குள்ளே இருந்துச்சுன்னா சப் கோர்ட்டில் போடலாம். எபோவ் 10 லேக் to 25 லேக்ஸ் இல்லை அதிகமாக இருந்ததுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போடலாம். இப்படி ஜூரிசிக்ஷன், பெக்குனரி ஜூரிசிக்ஷனை பேஸ் பண்ணி சில வழக்குகள் முன்சிபல் கோர்ட்லேயும் சப் கோர்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் போடுறாங்க. ஸோ பிளைண்டிஃப் ஃபைல் பண்ணாலும் சரி, டிஃபண்டன்ட் ஃபைல் பண்ணாலும் சரி, டிஃபண்டன்ட்டு வாதியாக இருந்தும் சூட்டை போடலாம், பிளைண்டிஃபும் வாதியாக இருந்தும் சூட்டை போடலாம். இப்போ பிளைண்டிஃப் வந்து டிஃபண்டன்ட்டுக்கு எதிராக ஒரு சூட்டை போடுறாரு, அதில் சூட் சம்மன் சர்வ் ஆகுது, டிஃபண்டன்ட் வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆகிறாரு, அப்பியர் ஆனவுடனே பிளைண்டிஃப் ஃபைல் பண்ண சூட்டில் டிஃபண்டன்ட் வந்து கவுண்டர் போடுறாரு, அதாவது ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. இப்போ ஸ்டேட்மெண்ட் டிஃபண்டன்ட் போட்ட உடனே அந்த வழக்கில் இப்போ பிளைண்டிஃப் என்ன ரிலீஃப் கேட்டு சூட்டை போட்டிருக்கிறாரோ பிளைண்டிஃப் கேட்ட ரிலீஃபை வந்து டினை பண்ணுவார். யார்? டிஃபண்டன்ட்டு டினை பண்ணுறாரு. அப்போது ஆட்சேபம் தெரிவித்து டிஃபண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் போடும்போது பிளைண்டிஃப் என்ன ரிலீஃப் கேட்டிருக்கிறான்றது ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அதே மாதிரி டிஃபரெண்ட் வந்து டெனை பண்ணதை வச்சு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. இப்படி பிளைண்டிஃபு போட்டிருக்கிற கேஸை பேஸ் பண்ணியும் டிஃபரெண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணியும் 70 நாட்கள் வணைவாங்க. அதாவது தட் இஸ் கால்டு இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க, கோர்ட்டில் வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது பிளைண்டிஃப் கவுன்சிலும் ஃப்ரேம் பண்ணலாம், டிஃபரெண்ட் கவுன்சிலும் ஃப்ரேம் பண்ணலாம். அதாவது ரெண்டு பேரும் ஃபைல் பண்ணி ஃப்ரேம் பண்ணி கோர்ட்டில் கொடுத்து அதன் மூலிமா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுங்கன்னு கோர்ட்டை ரிக்வஸ்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து போத் பார்ட்டிஸ், அதாவது பிளைண்டிஃப் டிஃபரெண்ட் நாட் கம்ஃபர்ட் டு ஃப்ரேமிங் இஷ்யூஸ்னு வச்சிங்க, அப்போ வந்து கோர்ட்டை வந்து சூ மட்டும் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க.
இப்படி இஷ்யூஸு ஒரு சிவில் கேஸில் ஃப்ரேம் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, தட் சூட் இஸ் ரைப்டு ஃபார் ட்ரையல், அதாவது விசாரணைக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கேஸ் ஃபைல் பண்ண உடனே டிஃபரண்ட்டுக்கு சம்மன் சர்வ் ஆகுது இல்லையா, டிஃபரண்ட்டுக்கு சம்மன் சர்வ் ஆன உடனே டிஃபரண்ட் எந்த தேதியில் சம்மன் ரிசீவ் பண்ணுறாரோ ரிசீவ் பண்ண தேதியிலேருந்து 90 டேஸில் ஆன்சர் போட்டுடணும், அதாவது 30 டேஸில் ஆன்சர் போடணும், மீறி போனால் ஒரு 60 டேஸ் பியான அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுக்கறது வந்து சில எக்ஸ்ட்ரியார்டினரி கண்டிஷனில் தான் வந்து அது மாதிரி டைம்லாம் கிடைக்கும். இப்போல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் டேட்டில் ஆன்சர் போட்டாகணும், ஆன்சர் போட்ட உடனே இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும், இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும், ட்ரையலுக்கே எடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹைகோர்ட்டில் வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்காங்க. இப்போ கேஸ் டிஸ்போசல் பண்ணுறதில் என்னென்ன ப்ரொசீஜராக அதை சிவில் கோர்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையான்றதெல்லாம் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிடுச்சு, ஃப்ரேம் பண்ணோன்னு என்ன, சூட் வந்து ரைப்டு ஃபார் ட்ரையல், விசாரணைக்கு வந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போது விசாரணைக்கு வந்தோடனே பிளைண்டிஃப் சைடில் அவர் சைடில் என்னென்ன விட்னஸோ அந்த விட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த விட்னஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோன்னு என்ன, பிளைண்டிஃப் வந்து சீஃப் எடுப்பார், அதை டிஃபரண்ட் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளைண்டிஃப் சைடில் ஃபர்தர் விட்னஸ் வந்து அவங்க சீஃப் எடுப்பாங்க, டிஃபரண்ட் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளைண்டிஃப் சைடு எவிடன்ஸு டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணிடுறாங்க, எவிடன்ஸை கிராஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போது டிஃபரண்ட் சைடு விட்னஸு, டிஃபரண்ட் சைடில் சீப் எடுப்பாங்க, பிளைண்டிவ் சைடில் கிராஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஃபரண்ட் சைடில் எத்தனை விட்னஸ் இருக்கோ அத்தனை விட்னஸும் சீப் எடுப்பாங்க, பிளைண்டிவ் சைடில் கிராஸ் பண்ணுவாங்க. இப்படி இரண்டு பக்கமும் சீஃப் கிராஸ் முடிஞ்சு உடிச்சுன்னு வச்சிங்க, அப்போ போத் சைட்ஸ் எவிடன்ஸ் க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட்ஸு, ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தவுடனே இரண்டு பக்கமும் ஆர்கியூமெண்ட் கேட்ட பிறகு தீர்ப்பு வழங்குவாங்க. அது வந்து எதில் வருதுன்னா ஓஎஸ் சூட் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, இதில் வரும். இதுக்கிடையில் இப்போ சூட் ஃபைல் பண்ணும்போது பிளைண்டிஃப் என்ன பண்ணுவேன்னா, டிஃபெண்ட்டுக்கு எதிராக இப்போ ரெக்கவரி ஆஃப் மணி சூட் இருக்குதுன்னு வச்சுங்க, அப்போ பிளைண்டிஃப் வந்து டிஃபெண்ட்டுக்கு எதிராக போட்டோடனே டிஃபெண்ட் வந்து எனக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை தரத்துக்கு முன்னாடியே அந்த அமௌண்ட்டை தரக்கூடாதுன்றதுக்கோசம் அவருக்கு பாதிப்பட்ட சொத்தெல்லாம் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதனால் வந்து வித்துட்டு வெளியூர் போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அதனால் அவர் வெளியூருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொத்துக்களை வந்து ஜப்தி செய்யணும், அட்டாச்மெண்ட் ரைஸ் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஆர்டர் 38(5)ல் சிபிசியில் ஒரு பெட்ஷன் ஒன்று போடுவாங்க. அப்போ என்னென்னா, டிஃபரண்ட்டுக்கு எதிராக பிளைண்டிப் வந்து ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டு போட்டிருக்கிறாரு, அந்த மணி சூட்டு படி வந்து டிஃபரண்ட் வந்து நீங்கள் பிளைண்டிப்புக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இருக்குது, இந்த மீன் டைம் வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணாமல் உங்களுக்கு பாதிப்பட்ட சொத்துக்களை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அதனால் இந்த வழக்கில் தீர்ப்பு பகர்றதுக்கு முன்னாடி அந்த சொத்துக்களை வந்து ஜப்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்டர் பிளைண்டிப் கேட்பார். அது கேட்குறாங்க இல்லையா, அந்த பெட்ஷன் வந்து ஐஏ நம்பர் கொடுத்து ஃபைல் கெடுப்பாங்க. அதன் பேரில் ஆர்டர்ஸ், அதன் பேரில் ஒரு ஐஏ பெட்ஷன், அது பிளைண்டிப் போட்டாலும் சரி இல்லை டிஃபெண்ட் வந்து ஒரு ஐஏ பெட்ஷன் போட்டாலும் சரி, யார் யாருக்கு எதிராக பெட்ஷன் போடுறாங்களோ அதர் சைடுக்கு நோட்டீஸ் ஆஃப் ஹியரிங் கொடுக்கணும், நோட்டீஸ் ஆஃப் ஹியரிங் பண்ணால் அதர் சைடு வந்து கவுண்டர் போடணும், அந்த கவுண்டர் மேலில் ஒரு என்கொயரி நடத்துவாங்க, அந்த என்கொயரி பேஸ் பண்ணி கோர்ட்டில் அந்த ஐஏவில் ஒரு உத்தரவு போடுவாங்க, அந்த உத்தரவு தாங்க ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போது சூட்டில் ரெண்டு பக்கமும் விசாரணை பண்ணி இஷ்யூஸ் விசாரணை பண்ணிவிட்டு ஏற்கனவே இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இஷ்யூஸுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பிளைண்டிஃப் டிஃபரண்ட்டு என்ன விட்னஸ் போட்டிருக்காங்க, என்ன எவிடன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் என்ன இருக்குது, என்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இதையெல்லாம் வந்து கோர்ட் வந்து பரிசீலனை பண்ணிவிட்டு ஃபைனலாக ஈச் அண்ட் எவ்ரி இஷ்யூஸுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. அந்த இஷ்யூஸுக்கு ஆன்சர் பண்ண தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த மாதிரி. அதே மாதிரி ஐஏ பெட்ஷன் இருக்குது, இப்போ வந்து ஒரு பார்ட்டிஷன் சூட்டு போடுறாங்க, பார்ட்டிஷன் சூட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து கமிஷனர் வந்து அளந்து பார்த்து அதில் என்னென்ன மகசூல் வருது அப்படின்றத ஒரு தோராயமாக ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும், இல்லை ஒரு மெஷர்மெண்ட் பண்ணணும். ஒரு டைட்டில் சூட் இருக்குது, டிஃபரண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, டிஃபரண்ட் என்கரேஜ் போர்ஷனை வந்து கோர்ட்டுக்கு வந்து எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்கோசரம் கமிஷன் அப்பாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐஏ பெட்ஷன் போட்டிருப்பாங்க. கமிஷன் அப்பாயின் பண்ணி கமிஷனர் வந்து இடத்த போய் விஏஓ சர்வேயர் உதவியோடு அளந்து பார்த்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவார், அந்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி அதன் பேரில் ஒரு ஆர்டர்ஸ் என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த என்கொயரி மேலே ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் ஆகும். இப்படி
ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு ஐஏ மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த ஐஏ மனு யார் தாக்கல் செய்கிறாங்களோ, யாருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படுகிறதோ, அந்த எதிராக தாக்கல் செய்யப்படுகிற நபருக்கு நோட்டீஸ் ஆஃப் ஹியரிங் கொடுத்து அவர் கவுண்டர் போடணும். கவுண்டர் போட்டு என்கொயரி நடத்தி அதன் மேலே பாஸ் பண்ணுற உத்தரவு ஆர்டர்ஸ் என்று அழைக்கப்படும். அசல் வழக்கில் இருதரப்பிலும் தாக்கல் செய்யப்படுகின்ற ஆவணங்கள் அடிப்படையிலும் சாட்சியங்கள் அடிப்படையிலும் ஏற்கனவே எழுப்பப்பட்டுள்ள எழுவ நாட்களின் அடிப்படையில் தீர்வு காணப்படும். ஆச்சுங்களா? இப்போ ஒன்று புரிஞ்சுங்க, சூட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி அந்த சூட்டில் தொடர்புடைய ஐஏக்கள், அதாவது பெட்ஷனர் போட்டிருக்கலாம், அதாவது பிளைண்டிவ் போட்டிருக்கலாம், இல்லை ரெஸ்பாண்டன்ட் டிஃபெண்ட்டு கூட போட்டிருக்கலாம், அவங்க போட்டிருக்கிற ஐஏலாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கணும். சூட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஐஏ எந்த பெண்டிங்கும் இருக்கக்கூடாது. எல்லா ஐஏவும் க்ளோஸ் பண்ணி அந்த ஐஏவின் அடிப்படையில் தான் ஜட்ஜ்மெண்ட்டு பாஸ் ஆகணும். அந்த ஐயை க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு தான் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும். ஐயே பெண்டிங் வச்சுக்கிட்டே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஐயே வந்து ஒரு இடைக்கால ஒரு அசல் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது இன்டர்லாக்குட்ரி அப்ளிகேஷன் ஐயே ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஐயே வந்து இடையில் போட்ட மனு, இடையில் போட்ட மனுவை தீர்மானித்தால் தான் ஃபைனலாக ஐயே கொண்டோம். இப்போ வந்து பிளைண்டிப் டைடுன்னா அவங்களுடைய எல்லாச்சும் சேர்த்தணும், டிஃபெண்டன்ட் டைடுன்னா அவங்களுடைய எல்லாச்சும் சேர்த்தணும். அதை சேர்த்துறதுக்கு சர்டன் டேஸில் ஃபைல் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இன் டைமில் பெட்ஷன் ஃபைல் பண்ணுன்னா கால லிமிடேஷன் பார் ஆகிருக்கும். அந்த பார்டு பை லிமிடேஷன் செக்ஷன் 5 லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் பெட்ஷன் செட்டிஸ்ஃபைட் பண்ண சொல்லி பெட்ஷன் போட்டுக்கலாம். இதெல்லாம் அலோவ் பண்ணி அப்போது எய்தர் பிளைண்டிவ் சைடில் ஒரு டைட் ஆனாலும் சரி, டிஃபரன்ட் சைடு டைட் ஆனாலும் ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டெப்ஸ் படி எல்லாஸ் இம்ப்ளீட் பண்ணணும். எல்லாஸ் இம்ப்ளீட் பண்ணபடி நியூ ஆட் பண்ண எல்லாஸுக்கு வந்து நோட்டீஸ் போகணும். நோட்டீஸ் போனவுடனே அவங்க வந்து புது அட்வொகேட்டை வச்சு அப்பியர் ஆகி கோர்ட்டுக்கு வருவாங்க. அப்புறம் அவங்க ஏற்கனவே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடணும். ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரெஸ்பாண்டன்ட்டு டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பாங்க. இப்போ எல்லாம் இம்ப்ளீட் பண்ண சொன்னதுனால புதுசாக வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடணும். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்ட பிறகு அடிஷ்னல் இஷ்யூஸ் எதனா ஃப்ரேம் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இப்படி இந்த ஐஏவெல்லாம் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் இஷ்யூஸு சூட்டை வந்து விசாரிக்க முடியும். சில நேரங்களில் சில ஐஏக்கள்லாம் இருக்கும், ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டில் வந்து திஸ் ஐஏ ஐஏ பெட்ஷன் டு பி டிசைடட் இன் தி சூட் இட் செல்ஃப் அட் த டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு. ட்ரையல் அப்போ இந்த ஐயாவை டிசைட் பண்ணலாம், அட் ப்ரெசண்ட்டு இந்த ஐயாவை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணலாம். அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜட்ஜிக்கு அதிகாரம் இருக்குது, நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு சூட்டை டிசைட் பண்ணும்போது ஏற்கனவே ஐயாவை அட் ப்ரெசண்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஐயாவை ஜட்ஜ்மெண்ட் க்ளோஸ் பண்ணும்போது ரீஓப்பன் பண்ணி போடணும். இது தாங்க ஜட்ஜ்மெண்ட்டு. அப்போ ஐயன்றதாச்சா, ஐயாவை சொல்லிட்டேன். இப்போது டிகிரின்னு ஒன்று சொன்னேன், அது என்னங்க ஏன் டிகிரி? அதாவது ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக டிகிரியும் பாஸ் ஆகுதுன்னு அர்த்தங்க. டிகிரியை தொடர்ந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகுது, ஜட்ஜ்மெண்ட்டை தொடர்ந்து டிகிரி பாஸ் ஆகுது. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட்காஸ்ட் ரைட்டில் இருக்கும், லாங்காஸ்ட் ரைட்டில் இருக்கும், சூட்டில் பிளைண்டிஃப் என்ன ரிலீஃப் கேட்டிருக்கிறான்னு இருக்கும், பிளைண்ட்டுடைய அவர்மெண்ட்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் இருக்கும், டிஃபெண்ட்டுடைய அவர்மெண்ட்ஸு ஈச் அண்ட் எவ்ரி டிஃபெண்ட்மெண்ட் என்ன டினை பண்ணியிருக்காங்களோ ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா அதனுடைய அவர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த பேசிஸ் ஆஃப் பிளைண்ட் அண்ட் டிஃபரெண்ட் அவர்மெண்ட்ஸை இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி இஷ்யூஸுக்கு ஃபைண்டிங்ஸு ஜட்ஜு கொடுத்துருப்பாரு. அந்த ஃபைண்டிங்ஸ் அடிப்பில் ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட் போர்ஷன் வரும். அதன் அடிப்படையில் வந்து டிக்ளரேஷன் வரும். டிக்ளரேஷன் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வரும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு, லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ், பிளைண்டிவ் சைடில் டிஃபரெண்ட் சைடு வேறு லிஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வரும். டிகிரியில் என்ன வரீங்கன்னு கேட்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் டிகிரி பாஸ் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் தீர்ப்பானை, ஜட்ஜ்மெண்ட் வந்து தீர்ப்புரை, தீர்ப்பானைன்றது வந்து டிகிரி. அந்த டிகிரியில் பார்த்தீங்கன்னா கோர்ட் நேமு, ஜட்ஜி நேமு, டேட் ஆஃப் ஆர்டர்ஸு இதெல்லாம் வரும். ஷார்ட்காஸ்ட் டைட்டில் கிளியராக வரும். டேட் ஆஃப் ஃபைலிங் என்றைக்கு ஃபைல் பண்ணுறதுன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன ரிலீஃப் கேட்டிருக்காங்கன்றது வரும். அதுக்கப்புறம் வந்து கோர்ட் ஃபீ எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்றது வரும். அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டிலாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் பிளைண்ட்டு சைட்டில் யார் அப்பியர் ஆனாங்க, டிஃபரெண்ட் சைடு யார் அப்பியர் ஆனாங்க,
டிஃபரன்ட் ஷேடில் அப்பியர் ஆகிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து டிஃபரெண்ட் ஷேடில் ஃபஸ்ட்டு டிஃபரெண்ட் கால்ட் ஆப்ஷன் செட்டு எக்ஸ்பார்ட்டியா இல்லை தேர்ட் டிஃபரெண்ட் கால்ட் ஆப்ஷன் செட்டு எக்ஸ்பார்ட்டியா ஃபஸ்ட்டு டிஃபரெண்ட் ஷேடில் அப்பியர் ஆனவங்க பிளைன் டிஃபைடில் அப்பியர் ஆனவங்க இவங்களோட ஆர்குமெண்ட்ஸை கேட்டு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகுது. ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷன் அப்படியே டிகிரியில் வரும். இதெல்லாம் வந்துட்டு கடைசியில் டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வரும். எது எந்த அசல் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதின் அடிப்படை அந்த ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எதில் வரும்னா டிகிரியில் வரும். இதில் தான் வந்து அந்த காஸ்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிளைண்டிஃப் சைடில் ஃபைல் பண்ணுவாங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டு சூட் இஸ் டிகிரீட் வித் காஸ்ட்டுன்னு போட்டிருப்பார் ஜட்ஜி. அப்போது சூட்டு வந்து பிளைண்டிஃப் எவ்வளோ காஸ்ட் பே பண்ணியிருக்கிறாரோ அந்த செலவு தொகையை வந்து டிஃப்ரெண்ட் வந்து பிளைண்டிஃப்க்கு அளிக்கணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிகிரியில் வரும். ஸோ இப்போ டிகிரின்னா என்ன, ஆர்டர்ஸ்னால் என்ன, ஜட்ஜ்மெண்ட்னால் என்ன அப்படின்றத நீங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. இது தாங்க இப்போ டிகிரின்றது வந்து என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் அபவுட் தி பார்ட்டி ரைட்ஸ். அதாவது இப்போ ஜட்ஜ்மெண்ட் முதல் சொல்கிறேன், அது வந்து சிபிசியில் ஆர்டர் 2 ரூல் 9 கிளியராக சிபிசியில் சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் எசன்சியல், ஜட்ஜ்மெண்ட்னா என்னென்ன எசன்சியல் இருக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்றது என்னங்க, பிளைண்டிஃபுடைய அவர்மெண்ட்ஸு டிஃபெண்டனுடைய அவர்மெண்ட்ஸு இதை பேஸ் பண்ணி இஷ்யூஸ்லாம் ப்ரேம் பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்டுங்க. அதுக்கடுத்தது பாயிண்ட் பாட் டிட்டர்மினேஷன், இஷ்யூஸ் என்னென்ன இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறோமோ கேள்விகள் என்னென்ன எழுவுனாக்கெல்லாம் வணையிறோமோ அதாங்க பாயிண்ட் ஸ்பாட் டிட்டர்மினேஷன். இந்த பாயிண்ட் ஸ்பாட் டிட்டர்மினேஷன் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனுடைய முடிவுகள் ஒரு எழுவுனா இவ்வாறு வணையப்பட்டிருக்கு, இந்த எழுவுனாவுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம எப்படி பார்க்குறோம்னா பிளைண்டிஃப் சைடில் என்ன எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, இதுக்கு தகுந்தார் போல் டிஃபரெண்ட் அவர் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் என்ன அட்மிட் பண்ணியிருக்கிறாரு, இதில் அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் என்ன, கொஷினபிள் ஃபேக்ட் என்னென்ன, இதை எப்படி டினை பண்ணுறாங்க, யாருடைய டாக்குமெண்ட்ஸ் பிரகாரம் யாருடைய ஃபேக்ட் வந்து வேலிடாக இருக்குது எது இன்வேலிடு அப்படின்றதெல்லாம் டெசிஷனுங்க. இந்த டெசிஷனை பேஸ் பண்ணி தான் ரீசன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அதுதாங்க இந்த எசென்சியல்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன எசன்சியல்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பாயிண்ட் பார் டிட்டர்மினேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடுத்தது டெசிஷன், அடுத்தது ரீசன்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எசன்சியல்ஸ். புரிஞ்சுதுங்களா. அடுத்தது டிகிரி. டிகிரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிசியில் ஆர்டர் 2 ரூல் 2 கிளியராக சொல்லியிருக்காங்க. இதனுடைய எசன்சியல்ஸ் அப்படின்னு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அட்ஜுடிகேஷன் தீர்ப்பாகுது. இதை டிகிரி ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி டிகிரி வருது. அட்ஜுடிகேஷன் பொதுவாக டிகிரி எதில் ஃபைல் பாஸ் பண்ணுவாங்க, சூட்டில் தான் பாஸ் பண்ணுவாங்க. அது வந்து அதாச்சா இதில் வந்து ரைட்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஷார்ட் காஸ்ட்டு லாங் காஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் மெயினாக அங்கே ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் சொன்னேன் இல்லையா, அதன் அடிப்படையில் டெசிஷன் ரீசன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை தாங்க அதுதான் கன்க்ளூசிவ் டிட்டர்மினேஷன். அதாவது ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸுடைய பார்ட்டி என்ன ரிலீஃப் கேட்டிருக்காங்க அந்த ரிலீஃபுக்கு கன்க்ளூஷன் டிட்டர்மினேஷன் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன தீர்ப்பு ஆகியிருக்கோ அந்த தீர்ப்பு தாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மல் எக்ஸ்பிரஷன், அதை வந்து இந்த தீர்ப்பு அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா காஸ்ட்டு செலவு தொகை 10 கொடுக்கணும், இல்லை வந்து பார்ட்டிஷன் இருக்குது பார்ட்டிஷன் பிறகு வந்து முதல் நிலை தீர்ப்பானை பிறப்பிக்கப்படுகிறது, அதன் அடிப்படையில் 6 இறுதி பாக தாவாவை பாக பிரிவினை செய்து பாகத்தை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டில் இவ்வளோ காலத்தில் மணி ஒப்படைக்கணும்னு சொல்லி பணத்தை ஒப்படைக்கணும்னு போடலாம். ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டில் வந்து இந்த காலத்து 3 வந்து சேல் டீடே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம். இப்படி ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் தெளிவான ஒரு விளக்கம் இந்த டிகிரியில் இருக்குங்க. இதுதான் டிகிரி. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸ் சொன்னேன் இல்லையா ஐஏல பாஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் என்ன, அந்த ஆர்டர்ஸு ஆர்டர் 2 ரூல் 14 இருக்குது. அதில் என்னென்னா இது வந்து மெயினாக சிவில் கோர்ட்டில் ப்ரொனவுன்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட்டில் தான் இருக்கும், விச் இஸ் நாட் எ டிகிரி. எது எது டிகிரி இல்லையோ அதெல்லாம் வந்து ஆர்டர்ஸுங்க. ஆச்சுங்களா. இப்போ டிகிரின்றது எப்போ ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வருது டிகிரி, ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி டிகிரி வருமா, வராது. எப்போ என்ன இந்த ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணுவாங்க பார்த்தியா,
அந்த ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணுவாங்க. அது கூட டிகிரி தான் வருமோ வழியாக, விச் இஸ் நாட் எ டிகிரி, அதெல்லாம் ஆடஸுங்க ஆச்சுங்களா. இதுலேயும் வந்து ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். ஆக இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுனா என்ன, ஆடஸ்னால் என்ன, டிகிரினா என்னன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. இதுலேயே ஏதாவது உங்களுக்கு இது வந்து நடைமுறையில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஏறக்குறைய எல்லாருக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சுருக்கும். இதுலேயே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த முறை நான் வந்து இன்னும் விளக்கமாக சொல்லணுன்னா கூட நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே ஆர்டர் 20 எப்படி கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்கன்றத ஈச் அண்ட் எவ்ரி ரூல்ஸை வந்து நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கேன். இது வந்து ஓவராலாக ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, டிகிரினா என்ன, ஆர்டர்ஸ்னால் என்னன்றதை தெளிவாக விளக்கம் சொல்லணுன்றதுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.